இந்த வீடியோல வந்து நம்ம ஐபோன் 15 வந்து லான்ச் பண்ண போறாங்க. செப்டம்பர் 12ல வந்து ஒண்டர்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு வருஷமும் அவங்க மாடல் லான்ச் பண்றது திருவிழாவை செலிப்ரேட் பண்ணி லான்ச் பண்ற ஒரே கம்பெனி கண்டிப்பா ஐபோன் அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்துல வேற எந்த போனுக்குமே இல்லாத ஹைப் வந்து ஐபோனுக்கு இருக்கு. ஒரு தடவை லான்ச் பண்ணும்போது லைன்ல நின்று, இப்ப நம்ம ஊர்ல எப்படி ரேஷன் கடையில் லைன்ல நின்று வாங்குறாங்களோ அதே மாதிரி லைன்ல நின்று உலகம் ஃபுல்லா ஐபோன் வாங்குறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அந்த ஈவெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்தில் அந்த ஈவெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கலாம், ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல ஒரு ஃபோன் வந்து 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ஒரு வருஷமும் அடுத்த மாடல் லான்ச் பண்ணுவாங்க. நம்ம போய் பழைய மொபைலை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது மொபைல் வாங்கிடுவோம். இது வந்து ஒரு வழக்கமாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது போன வருஷம் வந்து ஐபோன் 14 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஐபோன் 15 வந்து லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து ஒண்டர்லெஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபோன் 15, ஐபோன் 15 பிளஸ், ஐபோன் 15 ப்ரோ, ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ், இந்த 4 மாடல் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷம் மினி மாடல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் 2 கேமரா போதும், நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு ஐபோன் 15 இல்லைனா ஐபோன் 15 பிளஸ் பிளஸ் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும். நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரோ எடுத்துக்கலாம், 15 ப்ரோ இல்லைன்னா 15 ப்ரோ மேக்ஸ். பிரைஸ் என்னென்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னென்ன புதுமை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஒரு மாடல் லான்ச் பண்ணும்போது அதில் ஏதாவது புதுசாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். இப்போ 13-14 என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க. 12-13 என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கேமரா லென்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி இந்த தடவை வரப்போகிற சேஞ்ச் வந்து நமக்கு வந்து சுவாரஸ்யமான ஒரு சேஞ்சாக இருக்குமா இருக்காது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதோட அப்பியரன்ஸ்லேருந்து வருவாங்க. அப்பியரன்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் ஐபோன் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு, கேர்ட் இன்ச்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இன்ச்சஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோன்லாம் வந்து 12, 13, 14 மூணுலுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மைனூட் சேஞ்சஸ் தான் இருக்கும், லென்ஸை மாறி இருக்கும், பட்டன் கொஞ்சம் கீழே போயிருக்கும், மேலே போயிருக்கும், அதே மாதிரி சேஞ்சஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோடைய அப்பியரன்ஸும் ஐபோன் 15 சீரீஸ் அப்பியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் லீக்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்பியரன்ஸ் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது, ஆனால் உங்களோட அதோட குவாலிட்டியில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐபோன் 4 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து டைட்டானியம் பாடியோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டானியம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில் ஜாஸ்தியான குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக மெட்டாலிக் ஃபினிஷில் மெட்டல் பாடி வர ஃபோன்ஸில் ஒரு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க, டைட்டானியம் யூஸ் பண்ணுவாங்க. ஐபோன் 15ல் நீங்கள் வந்து டைட்டானியம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐபோன் மாடல்ஸில் ஒரு சீக்கிரம் கீழே போட்டால் உடையவே உடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து ரிலேபிளாக இருக்கும். அவங்க 5 வருஷம் நீங்கள் தட்டு தட்டுன்னு தட்டலாம், ஃபோன் வந்து தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ டைட்டானியம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அவ்வளோதான். ஆனால் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருமே அந்த சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. யூஎஸ்எஸ்பி சி டைப்போட வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லீக்காக தான் இருக்குது, பட் இது கன்ஃபார்மாக தெரியணும் அப்படின்னா நம்ம செப்டம்பர் 12 வரைக்கும் வெயிட் பண்ணணும். யூஎஸ்பி சி வந்து ஐஃபோனில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே போனாலும் உங்கள் ஐஃபோன் சார்ஜர் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஐஃபோன் யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஏதாவது வெளியே போனாங்க, ஊருக்கு போகிறாங்க, எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஐஃபோன் சார்ஜர் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஐஃபோன் அந்த லைட்டிங் கேபிள் பின்னு இருக்குல்ல, அது போட்டால் மட்டும் தான் சார்ஜ் ஏறும். அண்ட் உங்களுக்கு வந்து எப்போவுமே தனியாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஐபோன் யூஸ் எல்லாம். இப்போ வந்து ஐபோன் 15ல யூஎஸ்பி சி டைப் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபோன் 15 வந்து சி டைப் மாத்திரனால லேட்டஸ்ட் ஏர்போர்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா அதுவும் சி டைப்பில் தான் வரப்போகுது. புதுசாக ஃபோன் வாங்குறவங்க, புதுசாக ஏர்போர்ட் வாங்குறவங்க இன்னுமே சி டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஐபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 சார்ஜர் எடுத்துகிட்டு போன அவசியம் கிடையாது. ஒரே சார்ஜரை நீங்கள் யூனிவர்சல் சார்ஜர் யூஎஸ்பி சி டைப்பை எடுத்துகிட்டு போகலாம். 15ல யூஎஸ்பி சி வந்துச்சுன்னா மற்றபடி ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். ஐபோனோட ப்ராசஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம், அப்படி ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். A17 பயோனிக் சிப்போட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இப்போ கண்டுபிடிச்ச ஃபோனில் ரொம்ப ஃபாஸ்டான ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐபோன் 14 ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐபோன் 15 இருக்க போகுது, அடுத்த வருஷன் A17 பயோனிக் சிப்போட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபோன் 15 சீரீஸோட வேறு என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் 9 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. வாட்ச் 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர் வந்து இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 15 சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பட்டன் ஒன்று கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டாஸ்க் பட்டன் அப்படின்னு கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யா இருக்குமா இருக்காதா அப்படிங்கலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். யூஸ்வலாக ஒரு ஐஃபோன் லான்ச் ஈவன் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க ஃபியூச்சர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. இப்போ இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லீக் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. அதனால தான் நமக்கு தெரியுது ஓகே இந்த தடவை வந்து டைட்டானியம் பாடி வரப்போது யூஸ்பி சி டைப் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங்கில் எடுக்கிறது இன்னும் இம்ப்ரூவைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சினிமேட்டிக் வியூ வந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது பெஸ்ட் ஃபோன் அப்படின்னா ஐஃபோன் தான் சொல்லணும். அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. நம்மளுக்கு என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்பியரன்ஸ் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக கலர்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஏன்னா ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் வந்துச்சு, ஒயிட் கலரில் வந்துச்சு. ஒரு மங்கலான ஒரு கலரில் தான் தராங்க. ஏன் அப்படின்னு தெரியல. எப்படியும் ஒரு ஃபோன் வாங்கினோடனே கண்டிப்பாக கேஸ் போட்டுருவோம். அதனால் யூஸ்வலாக ஒரு ஒயிட்டோ இல்லை பிளாக்கோ இல்லை ப்ளூவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வந்து டீச்சரில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 வந்து ப்ளூ கலர் தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐஃபோன் 15 இருக்கிறது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் ஃபோட்டோவில் என்ன கலர்ஸ் வந்துச்சோ அதே கலர் தான் இருக்கும். ஐஃபோன் 15 லான்ச் ஆகும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் சார்ஜிங் எடுத்துக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சார்ஜர் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் ஏர்போட்ஸோட உங்களோட ஆப்பிள் வாட்சையும் நீங்கள் ஃபோன்லேருந்து ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து ஐஃபோன் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜிங் கேப்பபிலிட்டி. இப்போ வர ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும். ஐஃபோன் யூஸ்வலாக வந்து 0 to 30 வந்து செம ஸ்பீடாக ஏறிடும். 30 to 50 வந்து ஆவரேஜ் ஆயிரும். 50 to 70 பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாகிடும். 80 மேலே ஏறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது எதுக்குன்னு கேட்டால் பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு மெசேஜ் வரும். 80% அப்புறம் மெதுவாக ஏறுது அப்படின்னு. அதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இப்போல்லாம் பேட்டரி பெர்சன்டேஜ் பேட்டரி எடுத்து அப்படிங்கிற செக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் நல்லா யூஸ் பண்ணலாம், எவ்வளோ தான் ஐஃபோன் சார்ஜர் மட்டுமே யூஸ் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லோவாக ஒரு 89% இல்லை 90% அப்படின்னு வந்துடுது. ஸோ பேட்டரி எடுத்து கம்மியாகும்போது ஃபோனோட வேல்யூ கம்மியாகுது. பேட்டரி எடுத்து வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி 2 வருஷம் யூஸ் பண்ணால் மாறாத அளவுக்கு வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேமராவில் வந்து 48 MP லென்ஸோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஐஃபோன் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 MP தான். பட் மெகா பிக்சலுக்கும் கிளாரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது ப்ரூவ் பண்ணி தான் ஐஃபோன். பட் உங்களுக்கு 12 MP வந்து நீங்கள் எடுத்தாலும் கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து 120 MP 108 MP எடுத்தாலும் அந்த கிளாரிட்டி வந்து மேக்ஸ் பண்ண முடியாது ஐஃபோனோட கிளாரிட்டியில். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அவங்க வந்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் கட் அவுட் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு கட் அவுட் வரும் ரிசல்ட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்க போது அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஸோ செப்டம்பர் 12 ஐஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஈவெண்ட்டுக்கு 1,00,000 பேர் வச்சுருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை நான் பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் வாங்கணும். ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து போன ரிவியூல் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த இப்படிலாம் ஆகும், இந்த கேமரா இப்படி இருக்குது, இந்த ஃபோனில் சவுண்ட் இப்படி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஆப்பிள் டிவியில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஆப்பிளில் போய் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு செக்ஷனில் போனீங்கன்னா அதுலேயும் தெரியும். நீங்கள் வந்து ஆப்பிள் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவர்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓவரால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸஸ் வந்து எப்படியும் வந்து கண்டிப்பாக ஐஃபோன் 14 எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 10,000 வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கான இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.